சாத்விகம், ராசதம், தாமசம். சாத்விகம், ராசதம், தாமசம். அதாவது சாத்விகம் அப்படின்னா தெய்வம், இறை, இறை நேசர்களுடைய குணம்தான் சாத்விகம். இந்த குணம் உள்ளவங்க அமைதியை மட்டும்தான் விரும்புவாங்க. தியானம், இறைவனோட சரணாகதி அடைகிறது, தொழுகை விபாகத்தில் இருப்பாங்க, தவத்தில் இருப்பாங்க, நன்மையான காரியங்களில் இருப்பாங்க, எப்போதும் அமைதியை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து சாத்விக குணத்தோடு சேர்ந்தது. ராசதம் அப்படின்னா மன வெளிச்சி. மன வெளிச்சினா மனம் வந்து எப்போதும் உற்சாகமாகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து மனிதர்களுடைய குணம். இது மன வெளிச்சி. தாமச குணம் அப்படின்னா ஒரு மயக்கம். இது வந்து மிருகங்களுடைய குணம். இந்த குணம் வந்து அரக்க குணம்னு சொல்லுவாங்க. இது கெட்டதை செய்யும், நல்லதையும் பாதி செய்யும், கெட்டதையும் பாதி செய்யும். அதே குணத்தை தான் மனிதர் குணங்களும் செஞ்சிகிட்டு இருக்கும். இது போக இந்த தாமச குணம் இருந்தன்னா காமாதி குரோதம், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியங்களுக்கு ஈஸியாக வந்து லயப்பட்டுருவாங்க. அதனால் தாமச குணங்களில் இருக்காமல் தப்பிக்க என்ன வழி உண்டோ அதை பார்த்துக்கிடணும். ராசத குணம், ராஜத குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசத குணம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மன வெளிச்சி. இந்த வகையான குணம், ராசத குணம் வந்து என்ன செய்யணும்னா ஞானம், கர்மம், தானம், வீரம், ஏழு குணம், வீரத்தன்மையையும் கொடுக்கக்கூடியதுதான் அந்த ராசத குணம். ராஜத குணம், அதாவது ராஜாக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, எல்லா அந்தஸ்துலேயும் முன்னிலையில் நிற்பாங்க, இப்படி உள்ள குணங்கள் தான் இது ராஜத குணம்.